என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 4 யூனிட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வந்து யூனிட் 5, கானிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2, அதனுடைய கோர்ஸ் கோட் X21201. கானிக்ஸில் பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலான்னு 3 இருக்குது, சரிங்களா? இந்த பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலாலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து 10 மார்க்ஸ் கொஸ்டின் நம்மளுக்கு கட்டாயமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஆப்போசிட் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம் வரும். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலாவில் இருக்கக்கூடிய பெரிய ஈக்குவேஷன் மாதிரி வரும். அந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுக்கு மாற்றி நீங்கள் சால்வ் பண்ண தெரிஞ்சிட்டீங்கனாலே கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 10 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிடலாம். இப்போ பேரபோலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டினில் வந்து அவங்களே சில டைம்ஸ் பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலான்னு கொடுத்துருவாங்க. இல்லைனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐடென்டிஃபை த கானிக்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் டெக்னிக் இருக்குது, அது உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுங்க. அதாவது X²Y அல்லது YX², இப்படி வந்ததுன்னா அது வந்து பேரபோலா. அதாவது எக்ஸினுடைய டிகிரி 2 ஆகும், ஒய்யினுடைய டிகிரி 1 ஆகவும் வரணும், அல்லது ஒய்யோட டிகிரி 2 ஆகும், எக்ஸோட டிகிரி 1 ஆகவும் வந்தால் அது வந்து பேரபோலா. எலிப்ஸ்னா X²Y² இந்த மாதிரி வரும். எலிப்ஸாக இருந்தாலும் ஹைப்பர்போலாவாக இருந்தாலும் X²Y² வரும். ஆனால் எலிப்ஸுக்கு ஹைப்பர்போலாவுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, எலிப்ஸ்னா X²Y² ரெண்டுமே பாசிட்டிவில் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். X²Y² ரெண்டுமே பாசிட்டிவ்ல வரும், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாலும் அது வந்து எலிப்ஸ். ஹைப்பர்போலானா X²Y² இருக்குது, X²Y² ஏதாவது ஒன்று வந்து நெகட்டிவில் வரும், அதை வந்து வச்சு கண்டுபிடிச்சாலும் ஹைப்பர்போலா. சொல்லுங்கள் பார்க்கலாம், எலிப்ஸ்னு என்ன வரும், X²Y² ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்கும், அது வந்து எலிப்ஸ். அப்போ ஹைப்பர்போலாவை பொறுத்தளவு X²Y² ஏதாவது ஒன்று வந்து நெகட்டிவில் இருக்குது, அது வந்து ஹைப்பர்போலா. இப்போது X²Y² வந்து ரெண்டுமே பாசிட்டிவில் இருந்ததுன்னா எலிப்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. எலிப்ஸில் பொறுத்தளவு எப்பயுமே பிக்கெஸ்ட் நம்பருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டினாமினேட்டரில் பார்க்கும்போது அதில் எந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த நம்பரை நம்ம A² எடுத்துக்கணும். ஹைப்பர்போலாவில் பொறுத்தளவு சைனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது X²Y² எது வந்து பாசிட்டிவ் சைன் இருக்கோ அந்த சைனை வந்து எந்த பாசிட்டிவ் சைனாக இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரை அதை A² எடுத்துக்கணும். அதை மட்டும் நீங்கள் நல்லா யோசிச்சுங்க. ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு =1 தான் வரும், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன, பேரபோலா நல்லா படிக்கணும். அடுத்து எலிப்ஸ் இங்கே பாருங்கள், சின்ன ப்ராப்ளத்துலேருந்து பெரிய ப்ராப்ளம் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அந்த பெரிய ஈக்குவேஷன் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலாவில் 4th சப்டிவிஷன், 5th சப்டிவிஷன் தான் பெரிய ஈக்குவேஷன் சொன்னது. அதேமாதிரி எலிப்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்கணும் நீங்கள் அதை நல்லா தரவாக படிச்சுக்குங்க. புரியுதுங்களா? இப்போ எலிப்ஸில் பொறுத்தளவு பெரிய ஈக்குவேஷன் சொன்னது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், செகண்டாக இருக்க பாருங்கள், செகண்ட் 5X²+9Y²+10X-36Y-4=0 பார்த்தனே கண்டுபிடிச்சலாம். 5X²+9X² X²Y² வந்திருக்கு, கண்டிப்பாக எலிப்ஸ் தான். இந்த மாதிரி கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹைப்பர்போலாவில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இது எதையுமே மிஸ் பண்ண வேண்டாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. நம்ம சேனலில் இதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டோடைய லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துங்க. இருக்கிறதுலே ஈஸியான யூனிட் வந்து 5th யூனிட். இந்த 5th யூனிட்டில் பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலாவை நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.